சாப்பிடலாமாயா? ஓட்ஸ் சாப்பிடலாமா? இப்போ சோளம், கம்பு, வரகு, கேழ்வரகு, குதிரவாளி, சாமை, திணை, காடக்கண்ணி, இது மாதிரி 8 தானியங்கள் இருக்குது. இந்த 8 தானியங்களுக்கும் நெல்லுக்கு தேவைப்படுறதுல 10 ஒரு பங்கு தண்ணி இருந்தால் விளைஞ்சு போகுது. 10 ஒரு பங்கு தண்ணி தான் விளைஞ்சு போகுது. ஒரு மலையில் உழுது போட்டுடுறாரு, அடுத்த மலையில் விதைய விதைச்சு அந்த முள் கிளையை போட்டு இப்படி இழுத்தாருனா மூடிக்குது. அதுக்கப்புறம் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அந்த பூ வர்ற நேரத்தில் இன்னொரு மழை பெஞ்சுன்னா கருது வந்து விளைஞ்சு போச்சுன்னா அந்த தினை சாமையெல்லாம் 75 நாளில் விளையுது. காடக்கண்ணி 70 நாளில் விளையுது. 90 நாளில் கம்பு விளையுது. 100 நாளில் சோளம் விளையுது. வரகு விளையுது. கேழ்வரகு 90 நாளில் விளையுதுன்னு. இதே போல் அற்புதமான தானியங்கள் உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது. அப்போ இவைகளை அவன் என்ன சொன்னான் இங்கிலீஷ்காரன், கொஞ்ச இடத்துல விளையுதுங்கிறதுனால மைனர் மில்லெட்டுன்னு சொன்னான். சொன்னான் நம்மளால் தமிழில் மொழிபெயர்த்தான் சிறுதானியன்னு மொழிபெயர்த்தான். அட முட்டா பயில்வலா, இது சிறுதானியம் இல்லைடா, இது சத்து மிகு தானியம். சரிதா, நான் கொய்த்துக்கு போகிறேன், கொய்த்தில் 1.5 மணி நேரம் பேசியிருக்கேன். எனக்கே ஆச்சரியம், அந்த உடம்பு சரிப்படாத நிலையில் 1.5 மணி நேரம் நின்றுக்கிட்டு பேசியிருந்துருக்கிறான். பேசி முடித்தவர் பார்த்தா எல்லாருக்கும் கம்மங்கூழ் குடிக்க கொடுக்குறாங்க கொய்த்தில். சரி, அப்போ எங்கே போனாலும் கம்மங்கூழ் கேப்பக்கூழ் டாக்டரை சொல்கிறான். சொன்னோம் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க, அந்த நீரிழிவு நோய் இருக்குது, சக்கரை நோய், அது உலகத்துக்கே இந்தியா தலைமை தாங்குங்கிறான். எது எதுக்கு தான் தலைமை தாங்குறதுலாம் இல்லையா, என்ன கேபிட்டலுங்கிறான். சரிதானா? ஆனால் உண்மையில் நம்ம இயற்கை மருத்துவரில் கேட்டால் சொல்கிறாங்க, ஐயா நீரிழிவு நோய் நோயே இல்லையா அப்படின்னு சொன்னேன். அது கண்டிஷன், கொஞ்சம் டென்ஷனில் இருந்தால் அப்படி இருக்கும், அப்புறம் கொஞ்சம் இழப்பாருனாக்க அப்படி சரியாக கீழே இறங்குவோம்ட்டு. சிறுநீரகம் கொஞ்சம் வேலை செஞ்சுன்னா சரியாக போயிடும். கல்லீரல் கொஞ்சம் வேலை செஞ்சுன்னா சரியாக போயிடும். இந்த கல்லீரலையும் சிறுகூட இந்த சிறுநீரகத்தையும் வேலை செய்ய வைக்கிறது எது வேலை செய்ய வைக்கும்? வரகு வேலை செய்ய வைக்கும்னு, குதிரவாளி வேலை செய்ய வைக்கும், சாமக அதை வேலையை செய்யும், அந்த திணை அந்த வேலைகளை செய்யும். ஆகை நடப்ப நாடு முழுதும் இந்த தானியங்களை முளைக்கட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள். சாமையில் தோசை செய்கிறாங்க. நாங்கள் எங்கள் பயிற்சி மையத்தில் திணையில் பாயசம் செஞ்சு கொடுக்குறோம். அந்த குதிரவாளியில் பொங்கல் செய்கிறாங்க. வரகில் சோறாக்குறாங்க. சோளத்தில் ரொட்டி செய்கிறாங்க, அடை செய்கிறாங்க. நம்ம பெண்கள் நினைச்சாங்கன்னா விதவிதமாக அதில் செஞ்சிருவாங்க. அதைத்தாங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இயற்கை உணவகத்தில் சிவகாசியில் அதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எங்கே பார்த்தாலும் போக முடியும். இதை விட்டுட்டு அந்த இங்கிலீஷ் டாக்டர் இருக்கிறாரில்ல, அவர் தான் சொல்லி விட்டாரு, ஓட்ஸ் கஞ்சி சாப்பிடுங்க. இந்த வெளிநாட்டுக்கு காவடி தூக்குற வேலையை என்னைக்கு நிறுத்துவாங்கன்னே தெரியலை நமக்கு.